எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம் நம்ம காஜல் வந்து பார்க் பிளே ஏரியால போய் கிட்டத்தட்ட வந்து 6 to 7 மந்த்ஸ் ஆச்சு இந்த கொரோனாங்காட்டி சோ இன்னைக்கு நம்ம குட்டி பாப்பாவை பார்க் தான் கூட்டிட்டு போக போறோம் பிளே ஏரியால போய் செம்மையா என்ஜாய் பண்ண போறா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் காஜல் குட்டி என்ன பண்றானோ உங்களுக்கு தெரியும் காஜல் ஹாப்பியா ஹாப்பி ஓகே அப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதாங்க கத்தார் மெயின் சிட்டிக்குள்ள இருக்கிற கார்னிச்ங்கற ஒரு ஏரியா இப்போ நாம வந்து கடலுக்கு மேல தான் நடந்து போயிட்டு இருக்கோம் இங்க வந்து வாக்கிங் ட்ராக் போட்டிங் அதுக்கு அப்புறம் வந்து ஃபிஷிங் இப்ப பாருங்க சன்செட் கூட எவ்வளவு சூப்பரா ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாம இப்ப இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஷெரட்டன் ஹோட்டல் பார்க்குக்கு தான் போக போறோம் இங்க முன்னாடி இப்ப தெரியிறது தான் ஷெரட்டன் ஹோட்டல் நாம இப்ப வந்து பேஸ்மென்ட்ல போய் நம்ம காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம் இங்க வந்து காரை வந்து பார்க் பண்றதுக்கு வந்து பே பண்ணனும் சோ கார் என்டர் ஆனதுக்கு முன்னாடியே இப்படி வந்து ஒரு ஸ்லிப் எடுத்துக்கணும் நாம அப்பதான் நம்ம ரிட்டர்ன் வரும்போது பே பண்ணிட்டு வெளிய வர முடியும் काजल लिफ्ट प्रेस पंग अप एरो गुड करेक्ट यू आर वेरी स्मार्ट बेबी वरदा सोशल डिस्टेंसिंग है क्या जी 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 चलो ना हम बेसमेंट ले चुका காஜல் திரும்புங்க எங்கும் என்ன டான்ஸ் பண்ணுறாங்க ஆ போறா தம்பி பிராங்க இல்ல சம்மர் சேஞ்ச் ஆக போகுது एक्चुअली செப்டம்பர் ஆச்சு இல்ல இப்போ பாத்தீங்களா ஒவ்வொரு பில்டிங்லயும் இப்போதான் லைட் போட்டுட்டே வந்துருக்காங்க பாத்தீங்களா லான் பாத்தியா எப்படி ஸ்லோப் एक्चुअली இந்த ஸ்லோப் பாத்தீங்கனா எங்களுக்கு நாங்க வந்து ஒரு மூணு நாலு फ्रेंड्स வந்து கிட்டத்தட்ட 2 3 வருஷம் இருக்குலங்க நாங்க வந்து அங்க பிரதேசம் மாத்தானே அது மாதிரி உருண்டு உருண்டு போய் விளையாண்டு கடைசில போய் சாப்பிடலாம்னு ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்க போய் ஒரு டீ வாமிட் பண்ணி இது மாதிரி குத்தலாம் நடந்துச்சு இங்க வந்த எனக்கு அந்த ஞாபகம் தான் வாவ் தட்ஸ் கிரேட்
That's great. Yay. இப்போதான் ஒவ்வொரு பில்டிங்கும் லைட் போட்டுட்டு வராங்க பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து தான் பக்கா வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு கரெக்டாக ஏங்க, இங்கே உட்காந்தா பேக் சைடு பக்கா வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். கத்தாரு எல்லாமே காஜலுக்கு செமாட்ட. பின்னாடி பாருங்க, பேக்கில் ஷெரட்டன் ஹோட்டல் எவ்வளோ லைட்டிங்ஸோடு இருக்குது பாருங்க. செமல்ல லைட்டிங்ஸ் தாங்க கத்தார் பொறுத்தவரைக்கும். என்ன செம செம லைட்டிங்ஸ் போட்டேன் பில்டிங்ஸ்லாம்ல. காஜல் எங்கே பாருங்க, அங்கிட்டு போயிடுச்சு, ஓடி வர தெரியல, இருட்டாயிடுச்சு. ஓ குழந்தையாயிருச்சுன்னு நினைக்கிறேன் போது, அது 10 மாதம் குழந்தையாயிருச்சு. இப்போ வந்து யாராவது சைக்கிள் இது மாதிரிலாம் ரைட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் இது போல் ரெண்ட்டை பைக் சென்டர் போல் பாருங்கள். ஃபார் ரெண்ட்னு போட்டுட்டு 30 மினிட்ஸ்க்கு எவ்வளோ, 1 ஹவருக்கு எவ்வளோ, 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ, ஃபேமிலி, பிக் ஃபேமிலி, அடல்ட். ஸோ நைஸில் அச்சோ காஜல் பிளே ஏரியா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல. பிளே ஏரியாக்குள்ளே போக முடியாது போல், க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் நினச்சோம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா செப்டம்பர் 1st weekலேருந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்க்லாம் ஓப்பன் இல்லை போல், பிளே ஏரியாலாம். ஓகே, நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக வந்து ரிப்பன் கட்டி வச்சுருக்காங்க. சாரிடா காஜல், ப்ளீஸ்டா. சாரி, என்ன இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறது? இப்போ நம்ம போக முடியாது, உள்ளே போக. ஐயோ, அப்படியெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் தப்பு, அப்படியெல்லாம் போகக்கூடாது, ஆக்சுவலாக அழக்கூடாது. அழுகாது, நம்ம வேற எங்கேயாவது போகலாம், வேற ஏரியா போகலாம். வேற என்ன வேணும் உனக்கு? வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் ஷாப் இல்லாமா? ஓகேவா, அப்போ காஜல் ஸ்மைல் பண்ணாதான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். காஜல் அழக்கூடாது. ஓகே, ஐஸ்கிரீம் ஷாப் இல்லாமா? ஓகே, ஹைஃபை. ஓ காஜல், பயங்கரமாக ஸ்வெட் வேற ஆகிட்டு இருக்கு, பயங்கர வெக்கையாக வேற இருக்குல்ல. இமிடியா என்ன நல்லா இருக்கும் இந்த பிளே ஏரியா விளையாடுறதுக்கு. ஃபவுண்டெயின்லாம் இருக்கு இங்கே இருக்கு. ஆனால் இப்போ வீடியோ பண்ணிடலாம், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வச்சிருப்பாங்க. பக்கத்தில் இல்லை, ஒரு நாள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்க்கலாம். சரியா, ஆக்சுவலாக பார்க்கிங்க்கு இங்கே பே பண்ணணும். ஃபஸ்ட் 1 ஹவருக்கு 3 ரியால், அடுத்ததுலேருந்து 2 ஹவர்ஸ்க்கு 6 ரியால் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ என்ட்ரன்ஸில் வரும்போது நம்ம ஒரு டிக்கெட் எடுத்தோம்ல, அதை இங்கே இன்சர்ட் பண்ணோம். ஆ 6 ரியால், 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து போடுங்க. ஓகே, உள்ளே வாங்கிடுச்சு. தேங்க்யூ, தயவு செஞ்சு வெளியில் கிளம்பிடு அப்படின்ட்டுருச்சு. எக்ஸிட் வித்தின் 10 மினிட்ஸ் அப்படின்ட்டுச்சு. அதை எப்படி கொடுக்கணும்? நாம தான் கொடுக்கணும். இப்போ கத்தாரில் வந்து கொரோனா சுச்சுவேஷன் வந்து படிப்படியாக நார்மல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஹோட்டல்லையும் செப்டம்பர் 1லேருந்து டைனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் டேக் அவேவும் டெலிவரி மட்டும்தான் ஹோட்டலில் இருந்துச்சு. இப்போ வந்து லிமிட்டெட் சீட்ஸோடு வந்து டைனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் வந்து அஸ் யூஷுவல் ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஸ்கூலோட மொத்த ஸ்ட்ரென்த்தில் வந்து 30% வந்து டெய்லி அட்டெண்டன்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸில் வந்து 30 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் இன்னைக்கு, 10 பேர் நாளைக்கு, அடுத்த நாள் வந்து 10 பேர், அப்படி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது வந்து எல்லா மாலையிலையும் இதுக்கு முன்னாடி வந்து 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்து நாட் அலவுடுன்னு சொல்லியிருந்தது. இப்போ வந்து அலவுடுன்னு சொல்லிட்டாங்க, அதாவது செப்டம்பர் 1லேருந்து அலவுடுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இன்றைக்கி வந்தோம். பாவம் காஜலுக்கு வந்து ப்ளே ஏரியாலாம் காமிக்கலான்னு, ஏன்னா ப்ளே ஏரியாவும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ப்ளே ஏரியா வந்து ஓப்பன் இல்லை. ஓகே, நல்லது தான், இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அவளை சமாதானப்படுத்தணும். ஸோ அதனால் வந்து ஐஸ்கிரீமோ ஜூஸோ எதான் வந்து நம்ம காஜல் குட்டிக்கு வாங்கி கொடுக்கணும். ஓகேவா, ஹாப்பியா? நம்ம இப்போ என்ன சாப்பிட போகிறோம்? ஓகே, நாங்கள் என்னவெல்லாம் சாப்பிட போகிறோம், எங்கே போய் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். அப்புறம் என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய். ஹாய் வளர். பிளர் ஆயிடுச்சு. ஹாய் வளர். முன்னாடி வலிக்குது.